அன்பான நண்பர்களே ஒரு பரவசமான மனநிலையில் நான் இப்போது உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் பாரதியின் சிலைகளை கண்டிருக்கிறேன் பாரதியின் பாடல்களை பாடியிருக்கிறேன் பாரதியைப் பற்றி நினைத்து பித்தி பிடித்து அலைந்திருக்கிறேன் இன்றைக்கு இந்த சேத்தூரில் பாரதியின் சிலை திறக்கப்பட்ட அந்த காட்சியை பார்த்து நான் இன்றைக்கு நெகிழ்ந்திருக்கிறேன் ஒரு சிலை திறப்பது என்பது ஒரு அமைப்பு நடத்துகிற நிகழ்ச்சியாக இருக்கும் ஒரு சிலையை திரைப்பது என்பது ஒரு நிறுவனம் நடத்துகிற நிகழ்ச்சியாக இருக்கும் ஒரு சிலையை திறப்பது என்பது ஒரு பிரதிபலன் பார்த்து ஏற்பாடு செய்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் இந்த மூன்றிலிருந்தும் அப்பாற்பட்டு ஒரு சிலை திறப்பதை மக்கள் இயக்கமாக நடத்தியதை நான் இந்த சேத்தூர் மண்ணிலே நான் பார்த்து பரவசப்படுகிறேன் அதற்கு ஏற்பாடு செய்த கடந்த பத்தாண்டு காலமாக ஐயன் திருவள்ளுவர் தமிழோசை மன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மருத்துவர் அர்ஜுனன் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த வேலையிலே நான் பதிவு செய்கிறேன் தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் என்று சொல்வார்கள் தேவையில்லாமல் யாரும் எதையும் செய்ய மாட்டார்கள் இந்த தேவை என்பது பாரதி சமூகத்துக்கு தேவைப்படுகிற விஷயம் பாரதி உங்கள் மண்ணின் மைந்தன் நண்பர்களே புலவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வேறானவர்கள் தமிழறிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வேறானவர்கள் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் வேளா வேறானவர்கள் கலைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வேறானவர்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் மேலானவர்கள் கவிஞர்கள் கவிஞர்களில் மகாகவி நமது பாரதி கவிஞர்களிலே மகாகவி நமது பாரதி பாரதி ஒரு நேர்மறை சக்தி அவர் வாழ்கிற காலத்திலே வெள்ளை அரசாங்கத்தால் துரத்தப்பட்டார் அவர் வாழ்கிற காலத்திலே பஞ்சம் பசியோடும் பட்டினியோடும் போராடினார் அவர் வாழ்கிற காலத்திலே எந்த நேரமும் நம்பிக்கையோடு திரிந்தார் ஆனால் ஏகப்பட்ட இன்னல்களுக்கு ஆனானார் என்றால் கூட பாரதி தன்னை பற்றி என்றைக்கு நினைத்ததே கிடையாது இந்த சமுதாயத்தை பற்றி தான் நினைத்து கொண்டே இருந்தார் பாரதி நேர்மறை சக்தி காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று குரல் கொடுத்த மகாகவி நமது பாரதி அவருக்கு பசி இருந்தது அவரை பட்டினி துரத்தியது அவர் காண்பதற்கு இன்பமே இல்லை ஆனால் பாரதி பாடினார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடினார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே அவர் காலத்திலே சுதந்திரம் அடையவில்லை வெள்ளைக்காரன் சுதந்திர போராளிகளை விரட்டி விரட்டி வேட்டையாடி கொண்டிருக்கிறான் ஆனால் அப்போது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று பாடுவோமே என்று சொன்னார் அவர் பாடி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பார நாடு சுதந்திரம் அடைகிறது பாரதி ஒரு நேர்மறை சக்தி அந்த நேர்மறை சக்திக்கு இங்கே எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டி நான் பார்க்கிறேன் மருத்துவர் அர்ஜுனன் அவர்களோடு பணியாற்றுகிற மருத்துவர்கள் அவரோடு படித்த மருத்துவர்கள் இந்த ஊரின் பிரமுகர்கள் இந்த ஊரிலே இருக்கிற அரசு துறை உயர் அதிகாரிகள் கல்வியாளர்கள் மிகவும் குறிப்பாக பெண்கள் பாரதி பெண்களின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய கனவு கண்டான் மிகவும் குறிப்பாக பெண்கள் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணன கும்மியடி என்று சொன்னானே அப்படிப்பட்ட மகளிர் சக்தி அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் அதற்கு பிறகு பார்க்கிறேன் மாணவர்கள் அற்புதமான கலை நிகழ்ச்சிகளை நடத்திய கலைஞர்கள் என்று எல்லா சக்திகளையும் ஒன்றிணைத்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் மருத்துவர் அர்ஜுனன் அவர்கள் அவர்களுக்கு தமிழ் கவிஞர்களின் சார்பாக உண்மையிலேயே என் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை இந்த வேலையில் நான் பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொன்னான் பாரதி சொல்லிக்கொண்டே வருகிற இன்னொரு கவிதையிலே சொல்லுகிறான் நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் என்கிறான் நன்று இது என்று தேர்ந்திடல் வேண்டும் இன்றைக்கு பாரதி சிலை திரைப்பதுதான் நன்று என்று தேர்ந்து செய்திருக்கிறார் அர்ஜுன் அவர்கள் நன்றிது தேர்ந்து இந்த சிலையை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள் விட்டால் நான் பேசிக்கொண்டே போவேன் அற்புதமான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் ஐயா என்எஸ் வி சித்தனர்கள் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய காவல்துறை உயரதிகாரி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் கோயில்பட்டியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மண் மன்னிக்கவும் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் நமது கோபால்சாமி அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர் பேச இருக்கிறார்கள் ஆனால் பரவசமான இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே இந்த பாரதி சிலையை திறப்பதற்கு யாரை அழைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று எனது அன்பு நண்பர் திரைப்பட இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் லிங்குசாமி அவர்களை அழைத்து இந்த சிலையை அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் நான் சொல்லிக் கொள்கிறேன் அற்புதமான இந்த பொருத்தம் லிங்குசாமி திரைப்பட இயக்குனர் மட்டுமல்ல திரைப்பட தயாரிப்பாளர் மட்டுமல்ல நீங்கள் நினைப்பது போல் நடிகர்களையும் நடிகர்களையும் ஆட்டிவிப்பவர் மட்டுமல்ல இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு லிங்குசாமி மிகச்சிறந்த கவிஞர் இலையின் நுனியில் வழியும் மழை தன்னை செல்ஃபி எடுத்துக் கொள்கிறது மரம் என்று எழுதிய கவிஞர் மரத்தடியில் வெட்டியான் நிலவழியிலே மயானம் அமைதியாக வெட்டியான் எங்கோ உதிந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ என்று எழுதியவர் முதலிக்கு சாமி அவர்கள் இதைவிட ஒன்று எழுதினார் இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றிலே சுருக்கும் இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றிலே சுருக்கம் ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை ஆசையை துறக்க சொன்னார் புத்தர் ஆனால் நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் ஆசையாசியாய் வாங்கினேன் புத்தர் சிலை என்று முரணை எழுதியவர் இதற்கெல்லாம் மேலாக இதற்கெல்லாம் மேலாக எழுதியிருக்கிறார் இன்று நான் காக்கைக்கு விசிறிய அரிசி இன்று நான் காக்கைக்கு விசிறிய அரிசி பாரதி விதைத்தது நான் கவிதை எழுதுகிறேன் என்றால் நான் போராடுகிறேன் என்றால் நான் படைப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்றால் தொடர்ந்து நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் எப்படிப்பட்ட சிக்கல்களையும் துயரங்களையும் சோகங்களையும் மிதித்து மிவேழ்ந்து நினைத்தாயோ என்று பாரதி கேட்டானே அப்படி மிதித்து நான் மேலே வந்திருக்கிறேன் என்றால் எனக்குள்ளே இருந்து என்னை வழிகாட்டி கொண்டிருப்பான் பாரதி என்று இயக்குனர் லிங்கசாமி அடிக்கடி நினைவு கூறுவார் பாரதி சொன்னானே வேணி பாயும் ஒளி நீ எனக்கு என்று பாரதிக்கு ஒளி பாய்ந்திருக்கலாம் ஆனால் பாரதி எல்லோரு மனதிலும் பாயக்கூடிய ஒளி பாரதி நேர்மறை சக்தி பாரதி தன்னம்பிக்கை பாரதி ஒரு போராளி பாரதிக்கு நிகரான ஒரு புலவன் இந்தியாவில் இல்லவே இல்லை பாரதி வியந்த வள்ளுவனுக்கும் சிலை பாரதி வியந்த அந்த பாரதிக்கே இங்கு சிலை இந்த மக்கள் பாரதியை நெஞ்சில் ஏந்திருக்கிறீர்கள் நான் உண்மையிலேயே நெஞ்சம் நெகிழ நெகிழ கண்கலங்க உங்களுக்கு இந்த சேத்தூர் பகுதி மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இதற்கு காரணமாக அமைந்த அர்ஜுனன் டாக்டர் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் இப்படியெல்லாம் அமையாது நமது முழக்கங்கள் எங்கெங்கயோ போய் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் திசை மாறி கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் மது கடைமையாகிவிட்டார்கள் இளைஞர்கள் போக்கிடம் தெரியாமல் போய்க்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் அப்படியெல்லாம் இல்லை பாரதிக்கும் நாங்கள் இருக்கிறோம் என்று நிரூபித்திருக்கிறார்கள் அதைத்தான் பாரதி சொன்னான் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அது ஆங்கு காட்டிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பென்றும் உண்டோ என்று சொன்னான் இங்கே வெந்து தணிகிறது காடு பாரதியின் நெருப்பை நீங்கள் கையே ஏந்திருக்கிறீர்கள் அப்படியே முன்னெடுத்து செல்லுங்கள் பாரதியின் புத்தகத்தை பாரதியின் பாடல்களை ஆளுக்காலி வாங்குங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்று பாருங்கள் அவன் கவிதைகளில் தோய்ந்து செல்லுங்கள் நீங்கள் கேட்கிற பார்க்கிற பாடல்கள் அப்பால் பாரதி பாடல்களை படியுங்கள் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் திருகதில் பேசி என்று சொல்லிக்கொண்டே வருகிறவன் வீழ்வேன் நினைத்தாயோ என்று கேட்டானே அது இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் படியுங்கள் பாரதி உங்களுக்கு ஒளியாக இருப்பான் பாரதி உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பான் பாரதி உங்களை வழி நடத்துவான் பாரதிக்கு நிகரான புலவன் இந்த உலகில் இல்லை வாழ்ந்தது முப்பத்தொன்பதே ஆண்டு காலம் அந்த முப்பத்தொன்பது ஆண்டு காலத்தில் அவன் படைத்த படைப்புகள் அவனுக்கு வயதுக்கு மிந்திய படைப்பு அவன் வாழ்க்கைக்கு மிஞ்சிய படைப்பு அவன் ஒரு ஞான கவி அந்த கவிஞருக்கு இங்கே சிலைத்திருப்பது என்பது சேத்தூர் மண் செய்திருக்கிற புண்ணியம் அந்த கவிஞனை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்றால் பாரதி உங்களுக்குள்ளே இருக்கிறான் அவங்களை வழிநடத்துவான் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பு திறக்கப்பட்டது மகாகவி பாரதியின் சிலை இங்கே முப்பெரும் விழா அரங்கேறி கொண்டிருக்கிறது இந்த முப்பெரும் விழாவிலே பங்கேற்று பேச இருக்கிற பெரியோர்களுக்கும் இந்த முப்பெரும் விழாவில் ஒவ்வொரு விழாவுக்கும் தலைமை ஏற்கிற தோழர்களுக்கும் அவர்கள் பேச இருப்பதை கேட்க இருக்கிற உங்களுக்கும் அதி அற்புதமாக கலை நிகழ்ச்சிகளை நினைத்து நான் நன்றியோடு இங்கே சொல்ல வேண்டும் அங்கே இருந்து தெருமொழியில் இருந்து இந்த அரங்கு வரைக்கும் அற்புதமான கலை நிகழ்ச்சியை நடத்திய அறிஞர்களுக்கும் நமது கலைஞர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நான் ஒரு பாரதியின் பக்தன் பாரதியின் தொண்டன் என்கிற வகையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அமைப்பை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள் பாரதியை பாடிக்கொண்டே இருங்கள் பாரதி பாடலாசிரி நல்ல பாரதி கட்டுரையாளர் அல்ல பாரதி தமிழறிஞர் அல்ல அவன் மகாகவி அவன் கவிஞர்களின் கடவுள் என்று சொல்லி இந்த சிலை திருப்புக்கு நன்றி கூறி என நண்பன் என்கிற வகையிலே இந்த சிலையை திறப்பதற்கு லிங்குசாமிக்கு வாய்ப்பளித்த மருத்துவர் அர்ஜுன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து அதற்கு பொருத்தமான ஒருவரைத்தான் நீங்கள் கூப்பிட்டிருக்கிறீர்கள் அவர் கவிதைகளை விட்டால் நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போவேன் ஒரு மரத்தை தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது எழுதினார் லிங்குசாமி சொன்னார் ஒரு மரத்தை சாய்த்துத்தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது நீ ஒரு முறை மீட்டிவை ஒரு வனம் உருவாகட்டும் என்று சொன்னார் லிங்கசாமி நீ எடுத்து மீட்டினால் ஒரு வனம் உருவாகும் என்று சொன்னார் ஞானக்கவி போல அவருக்குள் ஒரு ஒளி உண்டு அவருக்குள் ஒரு ஞானம் உண்டு திரைத்துறையிலே நிமிர்வதற்கும் ஜெயிப்பதற்கும் சராசரி மனிதனுக்கு இருப்பதை போல நூறு மடங்கு சக்தி வேண்டும் திரைத்துறை உங்களை ஓஹோ என்று தூக்கி கொண்டாடும் நீங்கள் விழுந்தால் உடனடியாக உங்களை எங்கோ போட்டு மிதித்துவிடும் அதற்கு பல வரலாறு உண்டு லிங்குசாமியை எப்படிப்பட்ட பொருளாதார சுமையால் வீழ்த்த முடியவில்லை லிங்குசாமியின் வணிகம் எப்படிப்பட்ட சிக்கலை மீறி வென்றிருக்கிறது அவர் திரை வென்றிருக்கிறது அவர் படங்கள் வென்றிருக்கின்றன காரணம் எல்லாவற்றுக்கும் அப்பால் அவருக்குள்ள இருக்கிற கவிதையாற்றல் கவிதை ஆற்றலை அவர்களுக்கு இருக்கிற பாரதி என்று சொல்லி பாரதியை நெஞ்சிலே நினைக்கிறவர்கள் தோற்று போக மாட்டார்கள் என்பதை இந்த இளைஞர்களுக்கு சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கும் மருத்துவர் அவளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்